படங்கள் நூறு கோடி வசூலித்ததால் சம்பளத்தை உயர்த்தவில்லை சிவகார்த்திகேயன் விளக்கம் சிவகார்த்திகேயன் நடித்த டான் படம் நாளை வெளியாகிறது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் பிரியங்கா எஸ் ஜே சூர்யா சூரிய உட்பட பலரும் நடித்திருக்கிறார்கள் அனிருதி இசையமைத்திருக்கிறார் அட்லியின் உதவியாளர் சிபி சக்கரவர்த்தி இயக்கியிருக்கிறார் படம் வெளிவருவதை முன்னிட்டு சிவகார்த்திகே நிருபர்களுக்கு பேட்டியளிக்கும் பொழுது இந்த படம் மாணவர்களின் பிரச்சனைகளையும் கனவுகளையும் பேசுகிற படம் இதில் நான் கல்லூரி மாணவனாகவும் பள்ளி மாணவனாகவும் நடித்திருக்கிறேன் பள்ளி மாணவனாக நடிக்க எட்டு கிலோ வரை எடை குறைத்தேன் கல்லூரியில் என்னுடன் படிக்கும்

கமாக வருகிறார்கள் நல்ல படங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் பெரிய பட்ஜெட் படங்களை திட்டமிட்டு எடுத்தால் கண்டிப்பாக அது லாபம் தரும் பாடல் உரிமம் தொலைக்காட்சி உரிமம் ஓடிடி உரிமம் என சினிமா வியாபாரத்தின் தளம் விரிந்திருக்கிறது ஒரு படம் எல்லா மொழி பேசும் மக்களால் விரும்பப்படும் பொழுது அது ஒரு உலகப் படம் ஆகிறது இந்திய மக்களால் விரும்பப்படும் பொழுது அது பான் இந்தியா படமாகிறது அடுத்து வரும் ஐலான் படம் அத்தகைய படமாக இருக்கும் கமலாசன் தேர்ப்பில் நடிக்கிறேன் அது எனக்கு பெருமையாக இருக்கிறது ரஜினியுடன் நடிப்பதாக எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது குறித்து என்னிடம் யாரும் பேசவில்லை ரஜினியுடன் நடிக்கும் வாய்ப்பு வந்தால் கட்டாயம் நடிப்பேன் என சிவகார்த்திகே இருக்கிறார் ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மென்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க